வாழ்ந்துகிறது வாக்களிச்சீங்கன்னா நம்ம என் தங்கத்துல திருவோடு வந்து நமக்கெல்லாம் கொடுக்க திருவோடு தங்க சுரண்டு பார்த்தா அப்புறம் உள்ள என்ன இருக்குமோ கடவுள் இருக்கா. அதனால்தான் மக்கள் எல்லாரும் திமுகவை நன்றாக புரிந்து கொண்டு விட்டார்கள். இன்னும் அக்கறையான வார்த்தைகளால் வசனத்தால் நம்மளுடைய நடிப்பால் நாடகத்தால் ஒன்றும் செய்ய முடியாது என்று உணர்ந்து கொண்டதால் தான் என்ன பண்ணிட்டாரு, கஞ்சாவை இறக்கி விட்டாங்க இப்போ. ஏன்னா கஞ்சாவை லேசா நாட்களை தடவிட்டா ஒண்ணுமே யாரு சொன்னாலும் கேட்க மாட்டோம். இவன் ஒருத்தன் கஞ்சாவை தடவிட்டு என்ன நினைக்கிறானோ அதான் செய்வான். இன்னைக்கு வெட்டணும்னா நேரம் போய் வெட்டிடுவான், குத்தணும்னா அவனை போய் வெட்டிடுவான். அந்த கஞ்சா அவ்வளவு மோசமானது. அதனால தமிழக மக்களுக்கு கஞ்சாவை பரவலாக போட்டு விட்டால் அப்படியே அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஆமா போறவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. நாலு நாளைக்கு முன்னாடி நம்ம பிரண்டு நாள் போயிருந்தோம் ஒரு கல்யாணத்துக்கு, இப்பதான் போனோம். வெளியே நல்லா நம்ம ஊர்ல தான் எலும்பு குழம்பு அது வச்சு சாப்பிட சொல்றீங்க. வெளியே வரும்போது அவர் சொன்னார், வாங்க மாமா ஒரு பீடா பட்டு போலாம், பழக்கம் இல்லையானே சும்மா வாங்க அப்படின்னு ஆடு கொண்டு பீடாவை போட்டு ரெண்டு நிமிஷத்துல ரெண்டு பேருமே பொத்து நடந்துட்டோம். அங்கே ஆட்டோக்காரங்க எல்லாரும் சேர்ந்து தண்ணியை மூந்து மூந்து ஊற்றி கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டில் கொண்டு விட்டுட்டாங்க. வீட்டுக்கு போனால் என் பொண்டாட்டி ஓடியாது, வாங்க உள்ளேங்குது. எந்த ஒரே பொண்டாட்டி தான், ஆனால் பத்து பேராக தெரியும் எந்த பொண்டாட்டி நம்பி உள்ள போற கஞ்சா அப்படி ஆகி போச்சு நிலைமை. வாங்க வாங்குங்கிறது வாங்க தண்ணியை ஊற்றி கடைசியாக ஒரே ஒரு பொண்டாட்டி இருந்தது பார்ப்போம். அந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழகத்தை கஞ்சா மாநிலமாக மாற்றி விட்டார். ஜாபரின்னு ஒருத்தன் எல்லாம் திமுக ஆஃபீஸ் போடுறீங்க, திருநாக்க படிக்க நாங்கள் ஆஃபீஸ் போடுவோம், அண்ணாதிமுக ஆஃபீஸ் போடுவாங்க, கஞ்சா விற்கிறக்கு ஆஃபீஸ் போட்டு பார்த்துருக்கீங்களா. அயல்நாட்டில் ஜாபர்லின்னு ஒருத்தன் இங்கே இருந்து தொடர்பு வச்சு திமுக காரங்களும் அதில் பாட்டில் உதயநிதி பாட்டு இருக்கிறாங்க, ஸ்டாலின் பாட்டு இருக்கிறான், உதயநிதி பொண்டாட்டி பாட்டு இருக்குது, இப்படி அவ்வளவு இருந்தே கஞ்சா. ஏன்னா கஞ்சாவை தமிழகத்தில் தொடக்கினா எதிர்கால சந்ததியினர் யோசிக்கிறதுக்கு மூளை மழுங்கி போகும். அப்போ திமுக ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறான். சரிங்க சார், உதயநிதி அப்போ இன்பநிதி இப்போ யாரோ துன்பநிதியா இப்போ யாரோ மாசமாக இருக்காங்க புள்ள வரக்க போகிறோம். இப்படி இவன் வந்துக்கிட்டு இருந்தா எப்படியா அந்த நாடு உருப்படுறது? சரி இவ்வளவு சமநீதிங்கிறாங்க, ஜனாதனங்கிறான், அதுங்கிற அதுங்கிறான், சமநீதி நாங்கள் எல்லோரும் சமம், எல்லோரும் எங்களுக்கு வேண்டிய உரியல. திருமாவளவன் முதலமைச்சராக்கள் அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் ரெண்டு பேர் அவங்கள ஒரு தடவை முதலமைச்சரை விட்டு கொடு, நீ உண்மையிலே சமநீதி தான், அவங்கள பூரா அடிமையாக்கி குத்த வச்சு கொடுத்துரு. இவங்க வாரிசுகள் ஒவ்வொருத்தரா முதலமைச்சர் ஆகிட்டு வர்றாங்க. அவருடைய நோக்கமெல்லாம் தமிழ்நாட்டில் உதயநிதியை முதலமைச்சராக்கி உட்கார வச்சு விட்டு அவங்க சொந்த சிறுத்தலாம் அமைச்சராகிட்டு 234 தொகுதியிலையும் அவங்க சொந்த மாமா மச்சா அத்தனை பேரும் எம்எல்ஏ ஆக்கி சட்டசபையில் உட்கார வச்சு உதயநிதியை முதலமைச்சராக்கிட்டு இவர் இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன், இந்தியாவை காப்பா தமிழ்நாட்டை காப்பாற்ற தமிழ்நாட்டு